இறை உறவுக்கு சொந்தமான சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவின் நாமத்தில் என் அன்பான ஜபங்களும் பாசமான வாழ்த்துக்களும். இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடு 15:3 கடவுளாகி ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன, உம் வழிகள் நேரியவை, உண்மையானவை என்று வாசிக்கிறோம். ஆம், முற்றிலும் உண்மை. நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் நம் ஆண்டவர் இயேசுவின் வழிகள் மிகவும் ஆச்சரியத்திற்கு உரியவையாக அமைந்துள்ளன. காரணம், நாம் இரவில் கண் மூடுவதும் காலையில் கண் விழிப்பதும் வியப்புக்குரியன. எல்லாம் வல்ல ஆண்டவரின் செயலால் மட்டும்தான் இது முடியும். அவனன்றி அணுவும் அசையாது. எனவே ஒவ்வொரு நாளும் அவரை வணங்கி நீர் ஒருவரே தூயவர் என போற்றுவோம். பரபரப்பான வாழ்க்கை சூழலில் பயணித்து கொண்டிருக்கும் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக ஆழமான சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம் கிறிஸ்துவ வாழ்வில் துன்பங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தைரியம் மூட்டக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கிறார். அவரின் வார்த்தைகள் இருபுறமும் கூறிய வாள் போன்றவை. 15 நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்று ஊக்கப்படுத்துகின்றார். எந்த சூழலிலும் நம் ஆண்டவர் இயேசுவின் கரத்தை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். அவரே நம்மை உண்டாக்கியவர். இயேசுவின் பொருட்டு எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மன உறுதி தருவார் என்ற நம்பிக்கையோடு நம் வாழ்வை தொடர்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் இயேசு நியாயம் வழங்குவார், நம்மை காப்பார், மனதிடம் அருள்வார் என்ற அசைக்க முடியாத ஆற்றலோடு அவர் வழி நடப்போம். ஒவ்வொரு நாளும் இறைவனின் அருட்கரம் நம்மோடு இருந்து இறை பிரசன்னம் நம்மை பாதுகாத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம் வாழ்வை பயணிப்போம். வெற்றி நமதாகட்டும். இறையாசி நம் குடும்பங்களில் மிளிரட்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.